தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேட்டியார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடை குறைக்கணும்னு இருக்கிறவங்க, உடல் எடை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வெயிட்டை வந்து ஒரே அளவில் வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. அதிகமாகவும் விடமாட்டாங்க, குறைவாகவும் விடமாட்டாங்க. அவங்க வந்து நார்மலாக அவங்களுடைய வெயிட்டை வந்து அப்படியே கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் நார்மலாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேயிங் ஸ்கேலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேயிங் மிஷினா அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வேற எதுவும் இல்லைங்க. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வெயிட் லாஸ் பண்ணுறோம் இல்லை வெயிட்டை அதிகரிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை வச்சு நிற்பாங்க. ஸோ அந்த மிஷின் தான் இது. ஷார்ட்டாக இதை சொல்லணும்னா டிஜிட்டல் வெயிட் மிஷின் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெயிட்டு, பிஎம்ஐ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி ஏஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசில் மாஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட், அதாவது கொழுப்பு எவ்வளவு இருக்குங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து உங்களுக்கு காமிச்சு தரும். சோ அதுக்கு ஏத்தது மாதிரி உங்களுடைய நாளை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டே போகலாம். அதாவது கொழுப்பை குறைக்கணும்னு இருக்கிறவங்க அந்த கொழுப்பை எவ்வளவு குறைக்கணும்ங்கிறது எல்லாமே வந்து இந்த மிஷின் உங்களுக்கு காமிச்சு தரும். அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு மொபைல் ஆப்பும் கொடுத்துருக்காங்க. சோ அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டீடைல் வந்து நீங்க பார்க்கலாம். சோ அந்த டீடைலுக்கு ஏத்தது மாதிரி உங்களுடைய நாட்களை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய நண்பன் கண்டிப்பா சொல்லலாம். இந்த வீடியோல இந்த வேயிங் ஸ்கேலை எப்படி பயன்படுத்தலாம், அது மட்டும் இல்லாம எந்த பிராண்ட் வாங்கலாம், எங்க வாங்கலாம், உங்ககிட்ட கூட நார்மலான வெயிட் மிஷின் இருக்கலாம், அது கூட உங்களுக்கு சில சமயங்கள்ல தப்பா காமிக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். சோ அது எதனால தப்பா காமிக்குது, இந்த வெயிட் மிஷினை எப்படி முறையா பயன்படுத்தலாம் என்கிறதையும் நான் இந்த வீடியோவின் கடைசில கண்டிப்பா சொல்றேன். நீங்க பாருங்க, அது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பா நம்ம வெயிட் வந்து எப்போ செக் பண்ணணும்ங்கறதையும் இந்த வீடியோவின் கடைசில சொல்லிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஏசர் வெயிங் ஸ்கேலுடைய அன்பாக்சிங், அதாவது ஷார்ட்டான ஒரு அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாம இதை எப்படி யூஸ் பண்றது என்கிறது எல்லாமே முதல்ல நம்ம இந்த வீடியோல பார்த்தறலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா இந்த ஏசர் வேயிங் ஸ்கேலுடைய சின்ன ஒரு அன்பாக்சிங் பார்த்தறலாம். ஓப்பன் பண்ணதும் ஏசர் பிராண்டுடைய வேயிங் மிஷின் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன செக் பண்ணலாங்கிறத தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. பிஎம்ஐ, அப்புறம் சென்சார் இருக்கு, பாடி ஃபேட் வந்து செக் பண்ணலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா போன் மாஸ், அப்புறம் பாடி ஏஜ், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. மசில் மாஸ் இதை விட எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த வேயிங் மிஷினுக்குள்ளாடி இருக்கு. இப்போ நம்ம இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, 1 இயர் வாரண்டி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவல்னு தான் நினைக்கிறேன். ஸோ கரெக்ட். ஸோ ஒரு மேனுவல் புக் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதுவும் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்குறாங்க. தேவைப்படுறது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இதில் கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேயிங் ஸ்கேல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது வந்து 1.5 கிலோ தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வேயிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சார். இது எப்படி நீங்கள் வச்சுருக்கணுங்கிறது எல்லாமே, அதாவது எப்படி நீங்கள் வெயிட்டை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணுறதுங்கிறது நான் இந்த வீடியோவின் கடைசியில் சொல்லிடுறேன். ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னா சென்சார் உங்களுடைய வெயிட்டை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து பேட்டரி போட வேண்டிய செக்ஷன். என்ன இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறோம், 4 பேட்டரி தர மாட்டிங்களான்னு நானும் யோசித்து தான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே ஒன்றும் உள்ளது மாதிரி தெரியலை. ஆல்ரைட், சைடில் வந்து 4 பேட்டரியும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவுதான் அன்பாக்சிங். இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்த்துட்டோம். இப்போ இதை எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுங்கிறத பத்தி பார்ப்போம். முதல்ல நம்ம வந்து பேட்டரியை இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ டிஸ்பிளே வந்து ஆன் ஆயிருச்சு. இதுல பிஎம்ஐ, வெயிட், அதுக்கப்புறம் ஃபேட் எல்லாம் எப்படி செக் பண்றதுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். ஸோ நம்ம நார்மலா இந்த வேயிங் ஸ்கேல்ல செக் பண்ற டீடைலை விட நமக்கு அதிக டீடைல் எங்க கிடைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ல வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப் வந்து உங்களுடைய மொபைல்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் வந்து அவைலபிளா இருக்கு. ப்ளூடூத் வழி இதுல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபிட்னஸ்ங்கிற ஆப்பை உங்களுடைய மொபைல்ல வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்பை கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ அதிக டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லை யாருக்காவது ஷேர் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க, அதிகமான டேட்டாவை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபிட்னஸ்ங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேட்டாவை வந்து, அதாவது இன்னைக்குள்ள டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், நாளைக்கு என்ன நம்ம கண்டிஷனில் இருக்கிறோம்ங்கிறத எல்லாம் பார்க்க முடியும். அதுக்காக தான் எனக்கு அதிக டேட்டாலாம் தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் நான் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண போகிறதும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேயிங் மிஷினில் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்.
இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆப்பை வந்து ஓபன் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோ இதுல கேட்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல நீங்க மேலா ஃபீமேலாங்கறத செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய நிக் நேம், பர்த் டேட் இதுல கேட்கக்கூடிய டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா கொடுத்துக்கோங்க. இல்லனா அப்படியே வச்சிட்டு கன்ஃபார்ம்ங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் இந்த அக்கவுண்ட்ங்கறதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிவைஸ்ங்கறதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடு டாப் கார்னர்ல தெரியக்கூடிய இந்த பிளஸ் ஐகான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவைஸை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல்லையும் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சர்ச்சிங் ப்ளூடூத் ஃபார் பேரிங்ங்கிறதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஏசர்ங்கிறதுல வந்து கனெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய டிவைஸ் வந்து இந்த ஆப்பை கூட பேர் ஆயிருச்சு. ஸோ நீங்க வந்து இதுல எக்கச்சக்கமான டீடைல்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த வேயிங் மிஷினை எப்படி கனெக்ட் பண்றதுங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த வேயிங் மிஷினை நம்ம எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வேயிங் மிஷின் மட்டும் கிடையாது, நார்மலா வெயிட் பார்க்கக்கூடிய சின்ன சின்ன மிஷின்ஸ் வச்சிருக்கிறவங்களும் நீங்க செய்யக்கூடிய தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நம்ம இதை அப்பப்போ இடம் மாத்தி நம்ம வெயிட் செக் பண்ணக்கூடாது. அப்ப பாத்தீங்கன்னா வெயிட் மாத்தி மாத்தி தான் காமிக்கும். ஒரே இடத்துல தான் நம்ம வந்து இதை வச்சுக்கணும். அதுலயும் பாத்தீங்கன்னா ஃப்ளாட்டான ஒரு ஏரியாவில் தான் வச்சுக்கணும். ஏறி இறங்கி இருக்கக்கூடிய ஏரியாவில் வச்சுக்கக்கூடாது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடத்த அப்பப்போ அங்கங்கேயே மாற்றி வெயிட்டை செக் பண்ணுவாங்க. அப்பப்போ மாற்றும் போது கண்டிப்பாக இது வந்து வெயிட் மாற்றி மாற்றி தான் காமிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேடு பள்ளமான இடத்துல வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சென்சார் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த வெயிட் மிஷினை எப்போவுமே வந்து ஒரே இடத்துல வச்சு செக் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷினெல்லாம் கண்ட கண்ட இடத்துல நம்ம போகும்போது எங்கெங்கே போகிறோமோ அங்கங்கே எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணிடுறது. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு சென்சார் எந்த ஒரு பட்டனோ இல்ல வந்து சும்மா வச்சிருக்கிறதோ ஸ்டாண்டுக்காக வச்சிருக்கிறதோ கிடையாது. இந்த நாலும் தான் உங்களுடைய வெயிட்ட வந்து மெஷர் பண்றது. சோ நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இந்த நாலுமே பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து க்ளீனா வச்சுக்கணும். இத அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ட்டான ரிசல்ட்டுக்காக நீங்க வந்து உங்களுடைய பேட்டரி எப்பவுமே வந்து ஒரு ஃபுல்லா 50%க்கு கீழ வந்து இறங்காம பாத்துக்கோங்க. 50%க்கு மேலே நீங்க வந்து மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வெயிட் ரிசல்ட் வந்து கரெக்ட்டா இருக்கும். சோ பேட்டரி லெவல் வந்து குறைய குறைய, அதாவது லாஸ்ட்ல வச்சுட்டு சிலர் பார்ப்பாங்க 0.5 இதுல எல்லாம் வச்சுட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுடைய வெயிட் வந்து சேஞ்ச் ஆகும், மாத்தி தான் காமிக்கும். அதனால மேக்ஸிமம் 50%க்கு மேல இந்த சார்ஜை வந்து மெயின்டெய்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வெயிட் எப்போ எடுக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த வேயிங் மிஷினை ஒரு ஃபிளாட்டான, நான் முதல்ல சொன்னது மாதிரி ஒரு ஃபிளாட்டான இடத்துல வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த வெயிட் மிஷின், அதாவது நீங்கள் வெயிட் செக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் காலில் ஷூஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா செப்பல் இது எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் வெறும் காலில் தான் நீங்கள் வந்து எப்போவுமே வெயிட் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெயிங் ஸ்கேல் மட்டும் கிடையாது, நீங்கள் வெயிட் மிஷினில் வெயிட் செக் பண்ணும்போதும் ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணக்கூடாது. இதில் வந்து தப்பாக தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக ரெண்டு காலுமே வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வைக்கிற மாதிரி நீங்கள் நிற்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வெயிட் வந்து செக் பண்ணணும். இப்படி வந்து நீங்கள் 10 seconds வந்து நின்றுக்கோங்க. நிற்கும்போது உங்களுடைய ஆப்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் வந்து காமிக்குது. ஸோ வெயிட்டு எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் காமிச்சிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதுக்காக தான் நான் வந்து ஆப்பையும் வந்து கனெக்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து 10 seconds வந்து இதில் நின்னதும் எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு வந்துடும். பிஎம்ஐ எவ்வளவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி ஃபேட் எவ்வளவு, ஹார்ட் ரேட் எவ்வளவு, எல்லாமே வந்து இதில் காமிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய மொபைல் ஆப்லேயே வந்து எக்கச்சக்கமான டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வெயிட் வந்து 62 kg வந்து இருக்குது. ஸோ 62.4. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் என்னென்ன டீட்டெயில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்கலான்னு பாருங்கள். ஹார்ட் ரேட்டு, கார்டியாக் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து நம்ம பார்த்துட்டோம். பிஎம்ஐ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி ஃபேட் எவ்வளோ இருக்குது, மசில் ரேட் எவ்வளோ இருக்குது, ஃபேட் ஃப்ரீ பாடி வெயிட் எவ்வளவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி ஏஜ் பாருங்கள், பாடி ஏஜ் 25. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடி வாட்டர், வாட்டர் லெவல், உங்களுடைய உடம்புல வாட்டர் லெவல் எவ்வளவு இருக்குது, இது வந்து குறைஞ்சிட்டோன்னா நீங்கள் வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களால் இந்த ஆப்பில் பார்க்க முடியும்.
ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாளுக்கு நீங்கள் எவ்வளோ இருக்குங்கிறதையும் பார்க்க முடியும். இதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் மாற்றிக்கோங்க. அதாவது டயட் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து தண்ணி அதிகமாக குடிக்கிறதா இருக்கட்டும், ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் என்னென்ன வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் வெயிட் செக் பண்ணுறதுல செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சதும் வெயிட் செக் பண்ணுறாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணுறாங்க, சாப்பிட்டதுக்கு முன்னாடி செக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுறாங்க, ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா செக் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து தவறு. நம்ம வந்து வெயிட் செக் பண்ணுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, காலமே மட்டும்தான் நம்மளுடைய வெயிட்டை வந்து செக் பண்ணணும். நம்ம ஜிம்முக்கு போகிறதா இருந்தால் நம்ம ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது சொட்டிங்கிலே எல்லாமே வந்து காலி ஆயிரும், நம்மளுடைய வெயிட்டும் வந்து குறைச்சி தான் காமிக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுடைய பாடி மாறிடும். ஸோ அப்போ காமிக்கக்கூடிய வெயிட் பார்த்தீங்கன்னா நார்மலான வெயிட். ஸோ அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, ஸோ இந்த மிஷின் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலமே எந்திரிச்சதும் நீங்கள் வெயிட்டை செக் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுடைய நார்மலான வெயிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இந்த ஏசர் வெயிங் ஸ்கேலை வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிராண்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து இதனுடைய ரிவ்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பிராண்டடானதால் எல்லாமே வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய ஹார்ட்வேராக இருக்கட்டும் எல்லாமே, இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 180 kilos வரை கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். 180 kilos வரை உள்ளவங்க நிற்கலாம், 180 kilos மேலே இருக்கிறவங்க இதில் நின்றிங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 180 kilos வரை தாங்கக்கூடிய ஒரு மிஷின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு ஆப் தந்துருக்குறாங்க, அதில் அப்டேட் வந்து அடிக்கடி அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக இருக்குது, 3,500 rupees மட்டும்தான் வருது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா பெரிய ஒரு லார்ஜ் டிஸ்பிளே எல்லாம் வச்சு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 to 5,000 rupees மேலே வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் ப்ரைஸ்லேயும் இருக்கும். 3,500 rupees தான் நான் வாங்கும்போது, நீங்கள் வாங்கும்போது கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அவ்வளோதான். இந்த ஏசர் வெயிங் ஸ்கேலில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏசர் வெயிங் ஸ்கேலில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு நீங்க வந்து கமெண்ட்ல தெரிவிக்கலாம் உங்களுடைய